உலக புகழ்பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆருத்ரா தரிசன விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் விமரிசையாக நடைபெற்று வருகிறது. கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற சிதம்பரம் நடராஜர் ஆலயத்தில் ஆருத்ரா விழா கடந்த 28ஆம் தேதி தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் இன்று காலை தொடங்கி நடைபெற்று வருகிறது. விநாயகர், முருகர், சண்டிகேஸ்வரர், சிவகாம சுந்தரி அம்பாள், நடராஜ பெருமான் ஆகிய 5 சுவாமிகளும் தனித்தனி தேர்களில் 4 மாட வீதிகளில் உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளிக்கின்றனர். சிதம்பரம் ஆலயத்தில் ஒருவரே உற்சவரும் மூலவருமாக உள்ளது சிறப்பம்சமாகும். வருடத்தில் ஆருத்ரா மற்றும் ஆனை திருமஞ்சனம் ஆகிய 2 நாட்கள் மட்டுமே இங்கு சுவாமி வீதி உலா நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. திருப்பூரை அடுத்த அம்மாபாளையத்தில் காய்கறி கடை உரிமையாளரிடம் நகராட்சி துப்புரவு பணியாளர் கட்டாயப்படுத்தி 300 ரூபாய் வாங்கி செல்லும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானது. நகராட்சி துப்புரவு பணியாளரிடம் கடை உரிமையாளர் காய்கறி கடைகளில் வாரம் 200 ரூபாய் வாங்கும் நிலையில் தற்போது 300 ரூபாய் கேட்பது ஏன் என்று கேட்பது வீடியோவில் பதிவாகியுள்ளது. அதற்கு துப்புரவு பணியாளர் பணம் தராவிட்டால் குப்பைகளை அகற்ற மாட்டோம் என திட்டவட்டமாக கூறும் நிலையில் அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வியாபாரிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். உங்களை நகராட்சிக்கு நான் இதுல இருந்து என்ன சொல்றாங்க, காசு கொடுக்காதுங்கிறாங்க. நீங்க வாரம் 200 ரூபா கண்டிப்பா வேணும், வாரம் 200 ரூபா வாங்குறீங்க. இது போய் இப்ப வாரம் 300 ரூபா வேணுங்கிறீங்க. இதெல்லாம் குப்பை எடுக்க வேண்டாங்கிறீங்க. இப்ப உங்களை வாரம் 300 ரூபா கண்டிப்பா வேணுங்கிறீங்க, அப்படித்தானே? இல்லை, எல்லா கடையும் வாரம் 300 ரூபா குப்பை எடுப்பேன், குப்பை எடுக்க முடியாது. உங்கள் டிரைவர் சொல்கிறாங்க. இல்லை, உங்கள் டிரைவர் அதானே சொன்னா அப்படி. திருச்சியில் நிலவும் அடர்ந்த பனிமூட்டம் காரணமாக எதிரே வரும் வாகனங்கள் முற்றிலுமாக தெரியாத நிலை ஏற்பட்டுள்ளது. மாநகர பகுதிகள் மற்றும் ஸ்ரீரங்கம், திருவானைக்காவல் பகுதிகளில் இன்று காலை கடும் பனிமூட்டம் நிலவியதால் நடைப்பயிற்சிக்கு செல்வோர் வீடுகளிலேயே முடங்கினர். நீர்நிலை நிறைந்த காவிரி பாலம் கொள்ளிடம் பகுதியில் மூடுபனி சூழ்ந்தது. திருச்சி சென்னை நெடுஞ்சாலைகளில் ஒரு சில இடங்களிலும் ஏர்போர்ட் சாலைகளிலும் அதிகளவு பனி படர்ந்து புகைமூட்டம் போல காட்சியளிக்கிறது. கொடைக்கானலில் கடுமையான அடர்பனி நிலவி வரும் சூழலில் வெப்பநிலை 8 டிகிரி செல்சியஸ் கீழ் சென்றுள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் பகலில் கடும் வெயிலும் மாலை வேளையில் கடும் குளிரும் நிலவி வருகிறது. இந்த நிலையில் இன்று ஜிம்கானா, ஏரிச்சாலை உள்ளிட்ட பகுதியில் அடர்ந்த பனி சூழ்ந்துள்ள நிலையில் 8 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை குறைந்து காணப்பட்டது. வழக்கமாக மக்கள் நடைப்பயணம் மேற்கொள்ளும் ஏரிச்சாலை பகுதி வெறிச்சோடி காணப்பட்டது. கொடைக்கானலில் வரும் நாட்களில் வெப்பநிலை மேலும் குறைந்து குளிர் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.